கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பாசிப்பருப்பு பக்கோடா எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். பொதுவாக கடலை மாவு பக்கோடா, மைதா மாவுல பக்கோடா எல்லாம் பண்ணலாம். ஆனால் பாசிப்பருப்பில் செய்கிற பக்கோடா நல்ல டேஸ்டியாகவும், எண்ணெய் ரொம்ப குடிக்காமல், எண்ணெயை சக் பண்ணாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தா நல்ல தெம்பாக இருக்கும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், பாசிப்பருப்பு ஒரு ஹாஃப் கப். இந்த கப்பை இந்த பருப்பை நல்லா ஊற வச்சுருவேன். ஒரு 1 hour ஊற வைக்கலாம். அப்படி ஊற வச்ச அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுக்கணும். பட்டை, சோம்பு, வரமிளகா, பச்சை மிளகாய் ரெண்டுமே ஈக்குவலாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி கலந்துக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாமே போட்டு மிக்சியில் போட்டு ஒரே சுத்தாக அரைச்சிடணும். அது ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. ரவை பதத்தை விட கொஞ்சம் கூடவே குருணையாக இருக்கணும். ஆட்டை போடும்போது, மிக்சியில் போடும்போது சின்ன வெங்காயத்தை மட்டும் போடக்கூடாது. மித்த எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரே சுத்தில் ரவை பதத்துக்கு கொஞ்சம் முன்னால் குருணையாக இருக்கையிலேயே எடுத்துடணும். மாவு பாருங்கள், இப்போ இந்த மாதிரி அரை பதத்துக்கு 3/4 பருப்பை நல்லா அரைச்சிட்டு இப்படி இருக்கணும். அப்போ தான் பொறு பொறுன்னு இருக்கும் பக்கோடா. இப்போ வாணலியில் எண்ணெய் சட்டி காய வச்சு இப்போ நல்லா வெங்காயத்தை போட்டு கடைசியாக போட்டு நம்ம கையில் பிசைஞ்சுக்கணும். மற்ற எல்லாத்தையும் ஆட்டிடணும். இப்போ இதை வந்து பக்கோடாவாக தெளி தெளி விட வேண்டும். பூண்டு, இஞ்சி இதெல்லாம் நல்லா தாராளமாக இதுக்கு போட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசத்தோடையும் டேஸ்டோடையும் இருக்கும். இந்த பக்கோடா இப்போ அந்த பூண்டு இஞ்சி சேரும்போது அந்த ஒரு மணம் கொடுத்துட்டு நல்லா இருக்கிறதோடு இல்லாமல் எண்ணெயே குடிக்காது. எண்ணெய் குடிக்க எண்ணெய் அந்த பக்கோடாவில் நம்ம வந்து கடலை மாவில் நிறைய ஆயில் விட்டு பிசைவோம். இதில் மாவில் ஆயில் விட வேண்டிய வேலையே இல்லை. இது போட்டு எடுத்துருக்கு சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மேலே முறுமுறுப்பாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் இது வந்து அப்போவே தயார் பண்ணி அப்போவே சாப்பிட்றணும். அந்த ஆயில் போட்டு செய்கிற பக்கோடா மாதிரி ஒரு நாள் வச்சிருந்து சாப்பிட முடியாது. இது பெரும்பாலும் இது ஸ்நாக்ஸ், இது ஸ்நாக்ஸாக சாப்பிட்றவங்களுக்கு விருப்பப்பட்டு கொடுக்கலாம். இது புளிக்குழம்பு, காரக்குழம்பு இந்த மாதிரி வைக்கும்போது இது ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சைஸ் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு அந்த பக்கோடா சைஸை சின்னதாக பெருசாக எப்படி வேணால் போட்டுக்கலாம். நிறையெல்லாம் அடங்கி நல்லா மேலே நல்லா கலர் பொன்னிறமாக ஆகும், உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே முறுமுறுப்பாகவும் இருக்கும். இப்போ பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதுதான் பாசிப்பருப்பு பக்கோடா. இது ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி. என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.